பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்போல் மணி வண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத் புருஷமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரை தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருநறையூர் என்கிற திவிதேசத்தை 100 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்துள்ள திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 7 முதல் திருமொழியிலே அந்த திருநறையூர் எம்பெருமானை 10 பாசுரங்களாலே அனுபவிக்கின்றார். அந்த எம்பெருமானை பார்த்து நம்பி எங்கள் நம்பி என்று பலவாறு அவனை அழைத்து உன்னை நான் எப்படி மறந்து விடுவேன், நீயே எனக்கு அருள் புரிய வேண்டாமா, உன்னுடைய அருளையே என்றோ நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று இப்படி பலவாறாக அவனை பார்த்து கதர்வதாக அமைந்திருக்கிறது. அதிலே 8 பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமானே உன்னையே எப்பொழுதும் நான் வாய் விதைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உலகத்தவர்களெல்லாம் என்னை பைத்தியக்காரன் என்று கூட சொல்லுகின்றார்கள், ஆனால் நான் அதையும் பொருட்படுத்துவதில்லை, அப்படியும் உன்னைத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கின்றார். முத்தேமணிமாணிக்கமே அத்தா அரியே என்று உன்னை அழைக்க என்கின்றார். அத்தா என்றால் மிகவும் நமக்கு அத்தன் என்றால் மிகவும் வேண்டியவன், நமக்கு உபகாரகன், நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்பவன். அரியே என்றால் பலவிதமான பொருளை கொள்ளலாம். ஹரி என்கிற அந்த சொல்தான் இங்கே தமிழிலே அரி என்றாகிறது என்று அத்தா ஹரியே என்று நான் உன்னை அழைக்க உன்னை நான் அழைத்தேன். அப்படி அழைத்தால் என்ன ஆகிறது, உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் எப்பொழுதும் இவன் யாரையோ அழைத்துக் கொண்டிருக்கிறான், கண்ணுக்கு தெரியாதவர்களை இவன் தெரியாதவனை இவன் அழைக்கிறான் என்றெல்லாம் என்னை கேலி பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், என்னை பித்தா என்று பேசுகின்றார் பிறர், என்னை பித்தன் என்று சொல்லுகிறார்கள். இவன் இருக்கிறானே பைத்தியம் பிடித்தவன், ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் யாரையோ அழைத்துக் கொண்டிருக்கிறான் என்று என்னை சொல்லுகிறார்கள் என்று எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் சொன்னாராம். உடனே எம்பெருமான் என்ன சொல்லியிருப்பான், என்னை பற்றி நீர் கூவி நீரானால் உண்மை உலகத்தில் இருப்பவர்கள் பைத்தியம் என்று சொல்லுகிறார்களா, அப்பொழுது நீர் என்ன சொல்லும், என்ன பண்ண வேண்டும், என்னை விட்டுவிடும், என்னை ஏன் கூவுகிறீர், என்னை பற்றி ஏன் பேசுகிறீர், என்னை விட்டுவிடுமே என்று எம்பெருமான் சொன்னதாக ஆழ்வாருக்கு தோன்றிற்று. உடனே ஆழ்வார் எம்பெருமானையே பார்த்து என்ன சொல்லுகிறார், முத்தேகே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே என்று அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்றார். முத்து போலே குளிர்ச்சியாயிருக்கிறவன், மணி மாணிக்கம் என்றால் அது மணி போலே மாணிக்கம் போலே நல்ல ஒளியுடையவனாய் மிக அறவிலையனாய் அதாவது மிக மதிப்புள்ளவனாய் இருக்கிறான். அதுபோல முளைக்கின்ற வித்து என்னால் எப்படி அந்த முளைக்கின்ற வித்து மிகவும் சிறியதாய் மிகவும் பார்ப்பதற்கு அழகாயிருக்குமோ அதுபோல எம்பெருமானும் கூட அப்படி முளைக்கின்ற வித்து போலே இருக்கிறானாம். அப்படிப்பட்ட உன்னை எங்கனம் நான் விடுகேன், நான் எப்படி உன்னை விட முடியும், உலகத்திலே இருப்பவர்கள் என்னை என்ன தூற்றினாலும் சரி அவர்கள் சொல்லுவதை கேட்டு நான் உன்னை விடவே மாட்டேன், நான் அவர்கள் தூற்றினால் தூற்றிக்கொண்டு போகட்டும், அவர்கள் பழிக்கில் அது எனக்கு புகழாக ஆகிவிடும் என்றே நான் நினைக்கிறேன், ஆகையினாலே நான் உன்னை ஒரு காலம் விடமாட்டேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்த பாசுரத்திலேயும் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், உன்னை என்னால் மறக்கவே முடியாது, உலகத்தார் என்னதான் என்னை தூற்றினாலும் நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னுடைய அந்த திருவுருவமானது என் நெஞ்சிலே ஆழ பதிந்து விட்டிருக்கின்றதே என்று தெரிவிக்கின்றார். ஊயாய் சுடருமா மதிபோல் உயிர்க்கெல்லாம் தாயாகளிக்கின்ற தண்டாமரை கண்ணா ஆயாத நீருலகேழன்முன்னுண்டமாயா தூயாய் என்றால் மிகவும் தூய்மையானவன், அதாவது அவனுக்கு
தூய்மை என்கிறது எப்படிப்பட்ட தூய்மை என்றால், தான் தூயவனாயிருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்தவர்களையெல்லாம் கூட அவன் தூய்மையானவர்களாக ஆக்குகிறான் அல்லவா, அதை சொல்லுவதாக கொள்ளலாம். அமலன், விமலன், நிமலன், நின்மலன் என்று பல சொற்களாலே அனுபவித்தார் அல்லவா திருப்பான ஆழ்வார். அதை ஒரே சொல்லாலே இங்கே தூயாயி என்று சொல்லுகின்றார். அதற்கு மேலே சுடர் மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற சுடர் மாமதி என்னால் மிகவும் பிரகாசத்தை உடையதான குளிர்ச்சியையும் உடையதான சந்திரன், அந்த சுடர்மாமதி என்கிற சொல்லாலே அவனை சொல்லி அந்த சுடர்மாமதி போல் உயிர்க்கு எல்லாம் உயிர் உயிரினங்கள் அனைத்தையும் தாயாய் அளிக்கின்ற தாய் போலே இருந்து காக்கின்ற என்று சூரியனாவது சுட்டரிக்கின்றான். ஆனால் சந்திரன் என்ன செய்கிறான் என்றால் எல்லாரையும் தன்னுடைய குளிர்ச்சியினாலே மகிழ்விக்கிறான் அல்லவா. ஆகினாலே அப்படிப்பட்ட சுடர்மாமதி போல் உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற என்னால் காக்கின்ற தண்டாமரை கண்ணா, அதாவது நல்ல தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவனே என்று அந்த எம்பெருமானை சொல்லுகின்றார். அந்த அங்கன் இரண்டும் கொண்டு எம்பெருமான் நோக்கினான், ஆனால் நம்முடைய சாபமெல்லாம் கரைந்து விடும் அல்லவா. ஆகையினாலே உயிர்களையெல்லாம் தன்னுடைய அந்த குளிர்ச்சியான கண்கள், அதாவது அந்த கண்கள் எப்படிப்பட்டவை என்னால் திங்கள் ஆதித்யனும் எழுந்தாற்போல் என்று சொல்லப்படுகின்ற திருக்கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலேதான் இங்கேயும் சுடர் மாமதி என்று சுடரையும் சொல்லி மாமதி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த குளிர்ச்சியான கண்களாலே கட்டாட்சித்து எல்லாரையும் வாழ்விக்கிறான். ஆகையினாலே சுடர் மாமதி போல் தாயா அயளிக்கின்ற தண்டாமரை கண்ணா. அதற்கு மேலே மேலே தெரிவிக்கின்றார், ஆயா அலநீர் உலக ஆயா என்னால் தாய் போன்றவனே, ஆய் என்கிற சொல்லுக்கே தாய் என்பதுதான் மறுபடியும் பொருள். அப்படி இருக்கிறவன் அலநீர் உலகெழும் முன்னுண்ட வாயா, உலகமெல்லாம் பிரளயத்திலே அகப்பட்டுக் கொள்ளாத வண்ணம் அவற்றை காப்பதற்காக அந்த அலநீரிலிருந்து அந்த உலகத்தை எல்லாம் முன்னுமிண்ட, அதாவது முன் வயத்திலே வைத்துக் கொண்டிருந்த வாயை உடையவனே. இத்தாலே என்ன தெரிவிக்கப்படுகிறது, உலகத்திற்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட பொழுது முன்னமே வந்து ரட்சித்தான் அல்லவா, அதைத்தான் இங்கே தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட உன்னை நான் எங்கனம் மறப்பேன், இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தால் உன்னை நான் மறந்து விடுவேனோ என்னோ, ஆனால் நீ இவ்வளவு அடியவர்களுக்கு அருள் புரிபவனாய் இருக்கிற பொழுது, இவ்வளவு அழகான திருமேனியை உடையவனாய் இருக்கிற பொழுது, இவ்வளவு அற்புதமான குணங்களை உடையவனாய் இருக்கிற பொழுது உன்னை எங்கனம் நான் மறக்கேன், எப்படி என்னால் உன்னை மறக்க முடியும், என்னால் உன்னை மறக்கவே முடியாது என்று திருநறையூர் நம்பியை பற்றி 9 பாசுரங்களிலே அருளி செய்தவர். அடுத்தபடியாக 10 பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு உயர்ந்த பலனை சொல்லி தலை கட்டுகிறார். பண்டார் பொழில் சோழ் நறையோர் நம்பிக்கை எண்ணம் தொண்டாய் கலியனொலிசை தமிழ் மாலை துண்டேலிவாடனின் பாடினின் ஆடா உண்டே விசந்து உந்தமக்கில் அதுயரே. வண்டார் பொழில் சூழ் நறையூர் நம்பி, அதாவது இந்த பதிகத்திலே பார்ப்போமானால் முதல் பாசுரத்திலேயும் கடைசி பாசுரத்திலேயும் தான் திருநறையூர் என்கிற அந்த திவ்யதேச திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது. மற்ற இடைப்பட்ட 8 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய திருநாமம் இடம்பெறவில்லை. ஆனாலும் இங்கே கடைசி பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களும் நறையூர் நம்பியை பற்றினவுதான் என்று ஆழ்வாரே எழுத்திட்டு கொடுக்கும் வண்ணமாக வண்டார் பொழில் சூழ் வண்டுகளெல்லாம் ஆர்ந்திருக்கும்படியான பொழில்களாலே சூழப்பட்ட திருநறையூர் நம்பிக்கு என்றும் தொண்டனாயிருக்கக்கூடிய கலியன் அந்த திருமங்கி ஆழ்வார் அவர் அருளி செய்த தமிழ் மாலை மிகவும் இனிமையான மாலை. இந்த மாலையை தொண்டீர் இவை பாடுமின், தொண்டர்களே இவற்றையெல்லாம் நீங்கள் மிக மனமகிழ்வோடு ஆர்வத்தோடு பாடுங்கள், பாடுவதோடு நில்லாமல் ஆடவும் செய்யுங்கள், அந்த மகிழ்ச்சிக்கு போக்கு வீடாக. அப்படி நீங்கள் பாடி நின்று ஆட என்ன ஆகும் என்றால் உண்டே விசும்பு, உங்களுக்கு மோட்சம் உண்டு, நிச்சயம் நீங்கள் அந்த எம்பெருமானுடைய நல்லருளை பெற்று அவனுடைய திருவடிகளையே அடைவீர்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதற்கு மேலே உந்தமக்கு இல்லை துயரே, உந்தமக்கு துயர் என்பதே கிடையாது, அதாவது மோட்சத்தை அடைந்து விட்டால் அங்கே பிரம்மானந்தம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த ஆனந்தத்தை தவிர வேறொன்று கிடையாது. ஆனால் துயர் என்கிறது எங்கேனா, இந்த உலகத்திலே நாம் இருக்கிற காலத்திலே துயரை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆனால் இந்த 10 பாசுரங்கள் திருநறையூர் நம்பியை பற்றின பாசுரங்களை பாடுபவர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கின உடனே நேரே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து
மோட்சத்தை அடைந்து விடுகிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு மறுபடியும் துயர் என்பதே கிடையாது. கீழே இதே பதிகத்திலே ஆழ்வார், பிறவாமை அனைப்பணி என்னெந்த பிரானே என்று எனக்கு பிறவாமையாகிறான் ஒரு பேற்றை மோட்சத்தை தாரும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்தார். இந்த பதிகத்தை யார் கற்கிறார்களோ ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி ஆழ்வார் தலை கட்டுகிறார். அடுத்தபடியாக மறுபடியும் இன்னொரு பதிகத்தாலேயும் அந்த திருநறையூர் நம்பியே அனுபவிக்கின்றார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.